நேர்களே வெற்றி படிக்கட்டு வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் வெற்றி பெறுவதற்கு பல காரியங்கள் இருக்கலாம் பல சிந்தனைகள் இருக்கலாம் பல முயற்சிகள் இருக்கலாம் ஆனால் எதற்குமே அடிப்படை அறிவு ஆற்றல் சிந்தனை தொடர்ந்த முயற்சி அத்தனையும் இருந்தால் வெற்றி பெறலாம் வெற்றியை தன்னகத்தே கொண்டு மாபெரும் வீரனாக ஒரு சாதாரண சிப்பாயாக தோன்றி அந்த பிரெஞ்சு நாட்டையே பிடித்த நெப்போலியன் கதையைத்தான் சொல்ல வருகிறேன் நெப்போலியன் இறந்து விட்டான் அவனது கல்லறையின் தூண்களிலே ஒரு உலக புகழ்பெற்ற கவிஞன் நின்று கொண்டிருக்கிறான் அவன் சிந்திக்கிறான் ஏ நெப்போலியனே நீ பிரெஞ்சு நாட்டில் ஒரு சாதாரண மனிதனாய் இருந்தாய் ஒரு சாதாரண மனிதனாய் விளையாடி கொண்டிருந்தாய் சிறுவர்களோடு சிறுவராய நீ நூற்றுக்கணக்கான சிறுவர்களோடு நீயும் ஒருவனாக இருந்தாய் ஆனால் உன்னிடம் ஒரு வெளிச்சம் இருந்தது நீ இளைஞனாக மாறிய பொழுது பெண்களை பார்க்க இல்லை விளையாட்டில் கவனம் செலுத்தவில்லை வீரத்தில் கவனம் செலுத்தினாய் புத்தகங்களை புரட்டினாய் போர்த்தந்திரங்களை கற்றாய் நீ சாதாரண மனிதனாக இருந்து பிரெஞ்சு படைத்தளபதியானாய் பிரெஞ்சின் அரசாங்கத்தின் அரியணையை நீ எட்டி பிடித்தாய் எந்த பிரபுகளுமே பிடிக்க முடியாத ஒன்று அத்தனை புகழ்பெற்ற அந்த அரசை நீ பிடித்தாய் ஆட்சியை வைத்தாய் அதற்கு காரணம் உன் வீரம் உன்னிடம் இருந்த செயல்பாடு அத்தனையும் மீறி கண்டங்கள் தாண்டி நீ போர் செய்தாய் வெற்றி பெற்றாய் கண்டங்களை தாண்டி வெற்றி பெற்ற பின்பு நீ எந்த நிலைக்கு வர வேண்டும் என்று எண்ணவில்லை பிரெஞ்சு நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று நினைத்தாயா அல்லது அந்த மக்களை உயர்வடைய செய்ய வேண்டும் என்று நினைத்தாயா அல்லது அந்த நாடு உலகத்திலேயே பிரசித்தி பெற்ற நாடாக இருக்க வேண்டும் என்று அதை உயர்வடையச் செய்தாயா இல்லை போர் 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 என்று அலைந்தாய் உனக்கும் ரஷ்யாவுக்கும் என்ன சம்பந்தம் ரஷ்ய நாட்டின் மீது ஏன் படையெடுத்தாய் நீ பிரெஞ்சு நாட்டிலே இருந்து கொண்டு ரஷ்ய நாட்டில் படையெடுத்து என்ன சாதிக்கப் போகிறாய் அவ்வளவு தூரம் வெற்றி இருந்த நீ இப்பொழுது கல்லறையிலே தூங்கிக் கொண்டிருக்கிறாய் நீ வீரனாக இருந்த நேரத்திலே பக்கத்து நாட்டிலே இருக்கின்ற அந்த இங்கிலாந்து நாட்டைச் நாட்டை சார்ந்த நெல்சன் என்பவன் உன்னை வாட்டர்லூ போரிலே சிறையில் அடைத்தான் சாதாரண சிறையல்ல தனிமைப்படுத்தப்பட்ட தீவு அந்த தீவிலே நீ வாழ்ந்தாய் அங்கே இறந்தாய் ஏ நெப்போலியனே உன்னிடம் இருந்த வீரம் என்னவாகிவிட்டது அந்த வீரத்தை ஏன் சிதறடித்து விட்டாய் என்று அந்த உலகக் கவிஞன் பாடினான் காரணம் நெப்போலியனுக்கு போர்வெறி இருந்தது நாடுகளை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது போர்க்களத்திலே வெற்றி பெற வேண்டும் என்ற சிந்தனை இருந்தது ஆனால் ஒரு நிலையான திட்டமில்லை போர்க்களம் மட்டும் வருதல்ல அதன் பிறகு நெப்போலியன் வாழ்க்கை என்ன எப்படி என்று சிந்தித்திருந்தால் நெப்போலியன் ரஷ்ய நாட்டின் மீது படையெடுத்திருக்க மாட்டான் வாட்டர்லூ போரிலே நெல்சனிடம் தோத்திருக்க மாட்டான் காரணம் நெப்போலியன் வீரம் மிக்கவன் தான் ஆனால் திட்டமிட்டு அவன் செயல்படவில்லை எனக்கு இது வேண்டும் இதை செய்ய வேண்டும் அதன் பிறகு இந்த நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற சிந்தனை இல்லாததினால் இந்த கல்லறையில் தூங்கிக் கொண்டிருக்கிறாய் ஏ நெப்போலியனே என்று அந்த உலகக் கவிஞரங்கே பாடினான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வெற்றி 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 எதற்கு வெற்றி ஒரு சாதாரண மாவட்ட கவுன்சிலே வெற்றி பெறுகிறாய் மாவட்ட தலைவராக நீ வருகிறாய் எம்எல்ஏவாகிறாய் ஆனால் அதற்கு பின்பு உனக்கு சிந்தனை என்ன அடுத்து நீ மந்திரியாக வேண்டுமா அல்லது முதலமைச்சராக வேண்டுமா அல்லது பாராளுமன்றத்தில் நின்று மத்திய அமைச்சராக வேண்டுமா என்ற ஒரு இறுதியான நிலைப்பாடு இருந்தால்தான் அரசியல்வாதி கூட வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் நிலையான வெற்றியை அடைய முடியும் ஏ வீரனே நெப்போலியனே நீ வீரம் மிக்கவன் அறிவு சார்ந்தவன் ஆனால் நிலையாக நீ என்ன அடைய வேண்டும் என்று எண்ணவில்லை உனக்கு என்ன வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு இல்லை நான் இப்படி வாழ்ந்து ஆக வேண்டும் என்று அறுதியாக இறுதியாக ஒரு முடிவெடுக்காமல் நீ போரிட்டதால் ஏ வீரனே இன்று நீ கல்லறையில் தூங்கி கொண்டிருக்கிறாய் என்று அந்த உலகக்கவையன் பாடினான் அவன் பாடியது சரிதானே குறிக்கோள் இல்லாத வெற்றி நிலையான வெற்றி அல்ல குறிக்கோளும் சிந்தனையும் இதுதான் எனக்கு இலக்கு என்று எண்ணாத வெற்றியும் வாழ்க்கையில் நிலையான வெற்றியாக இருக்காது அதைத்தான் நெப்போலியன் சந்தித்தான் எனவே வாழ்க்கை நாமெல்லாம் நிலையான வெற்றி நாம் எடுத்துக்கொண்ட காரியம் இந்த இலக்கை அடைய வேண்டும் என்று எண்ணுகின்ற நேரத்தில் நிச்சயமாக நமக்கு வெற்றி நிரந்தரமாக இருக்கும் அந்த வெற்றியை அடைவதற்கு நாமெல்லாம் முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி மீண்டும் உங்களை